ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாப்டிக். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 59 ஆப்ஸ் வந்து பேன் பண்ணாங்க. இந்த டைம் வந்து 47 ஆப்ஸ் பேன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 275 ஆப்ஸ் ப்ராசஸில் செக் பண்ணிருக்கோம், அந்த ஆப்ஸும் பேன் பண்ணுறக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 275 ஆப்ஸில் பப்ஜியும் ஒரு ஆப். பப்ஜி பிளேயர்ஸ்க்கு இது ஒரு சேட் நியூஸ்னு சொல்லலாம். அப்புறம் இது எதுக்காக பேன் பண்ணுறாங்க எல்லாமே நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஆனால் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா, கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம ஸ்க்ரீன் வந்து அடிக்கடி மாறாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்னென்ன ஆப் பேன் பண்ணியிருக்காங்க அந்த லிஸ்ட்டை அவங்க கொடுக்கல. குறிப்பிட்ட ஆப் தான் நான் சொல்லப்பேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிக்டாக் லைட், ஹலோ லைட், 59 ஆப்ஸோட க்ளோன் ஆப்ஸ் வந்து சொன்னாங்க. அப்போவே எனக்கு இந்த ஆப்ஸில் டவுட் வந்துச்சு. அப்புறம் ப்ளே ஸ்டோரில் போய் செக் பண்ணி பார்த்தேன். டிக்டாக் லைட், ஹலோ லைட், ஷேரிட் லைட் எல்லாமே ப்ளே ஸ்டோர்லேருந்து எடுத்துட்டாங்க. என்னென்ன ஆப்பில் பேன் பண்ணியிருக்காங்க லிஸ்ட் எனக்கு கிடச்சிதுன்னா, டிஸ்கிரிப்ஷனில் வேறு ஏதாவது வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பப்ஜி பேன் பண்ணுவாங்களா பேன் பண்ண மாட்டாங்களா, இதான் நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க. பப்ஜி பார்த்தீங்கன்னா ஒன்றும் பேன் பண்ணல. அது வந்து அந்த 275 ஆப்ஸ் லிஸ்ட்டில் தான் அந்த ஆப் வந்து இருக்குது. மொத்தம் 275 ஆப்ஸ் என்ன பண்ண போகிறாங்க, பேன் பண்ண போகிறாங்களா இல்லை பேன் பண்ண போகிறது இல்லையான்னு கேட்டிங்கன்னா, அது வந்து கன்ஃபார்மாக தெரில. இப்போ வந்து அந்த ஆப்ஸ்லாம் மானிட்டர் பண்ணிருக்கேன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து டிக்டாக் மாதிரியே இந்த ஆப்ஸு சர்வர் ஏதாவது டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டாங்கன்னா, கன்ஃபார்மாக இந்த ஆப்பையும் பேன் பண்ணிடுவாங்க. சேர்ரா, பப்ஜி வந்து சவுத் கொரியா கேம் தானே, எப்படி இதை பேன் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பப்ஜியோட ஹெட் ஆஃபீஸ் இல்லை வேற அந்த 275 ஆப்ஸோட ஹெட் ஆஃபீஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்தந்த கண்ட்ரியில் தான் இருக்குது. ஆனால் சர்வர் வந்து சைனா கண்ட்ரியில் தான் இருக்குது. இவங்க வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம கண்ட்ரியில் இருக்கிற டேட்டா ஃபுல்லாக அந்தந்த ஆப்ஸ் வந்து சைனா கவர்மெண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இதான் மெயின் ரீசன் இந்த ஆப்ஸ்லாம் பேன் பண்ண போகிறக்கும் சொல்லியிருக்காங்க. சரிரா, ஆப்ஸ் வந்து என்னென்ன ஆப்ஸ் வந்து நேற்று பேன் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, மொத்தம் நேற்று மட்டும் 47 ஆப்ஸ் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. இன்னும் 275 ஆப்ஸ் வந்து ப்ராசஸில் இருக்குது, அது எப்போ பேன் பண்ணுவாங்கன்னு தெரில. அந்த 47 ஆப்ஸில் டிக்டாக் லைட், ஹலோ லைட், ஷேரிட் லைட், இதை மாதிரி எல்லா லைட் ஆப்ஸும் பேன் பண்ணிட்டாங்க. நல்லா ஷார்ட்டாக சொல்லணும்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 57 ஆப்ஸ் வந்து பேன் பண்ணாங்களே, அதோட க்ளோன் ஆப்ஸ்ன்னு சொல்லலாம், எல்லாமே ஒரே கம்பெனி தான். அப்புறம் ஜயாமி ஃபோன் கம்பெனி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஃபோனில் அவங்க வந்து பேன் பண்ணல, அவங்க வந்து ஜயாமி ஆப்ஸ் வந்து நிறைய பேன் பண்ணிட்டாங்க. லைக் எம்ஐ ஸ்டோர், எம்ஐ கம்யூனிட்டி, இதை மாதிரி நிறைய ஆப்ஸ் வந்து நேற்று பேன் பண்ணியிருக்காங்க. இன்னும் அஃபிஷியலாக இந்தியன் கவர்மெண்ட் வந்து அந்த லிஸ்ட்டை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணலை. அதனால் நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்ஸில் பாதி ஆப்ஸ் வந்து இதை மாதிரி ஆப்ஸ் தான் இருக்கும். ஆனால் எல்லாமே அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம இந்தியன் ஆப்ஸ் இல்லைனா கூகுள் கம்பெனி, மைக்ரோசாஃப்ட், அடோபி அது மாதிரி ஆப்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். நம்ம இந்தியன் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா இன்னொன்றும் சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஆப்ஸ் வேணாலும் சிங்கப்பூர் இல்லைனா நார்த் கொரியா, சவுத் கொரியா இல்லை எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் அதோட சர்வர் வந்து சைனாவில் இருந்துச்சுன்னா இல்லைனா அந்த சர்வரில் இருக்கிற டேட்டாலாம் சைனா கவர்மெண்ட்டுக்கு வந்து அவங்க ஃபார்வர்ட் பண்ணாங்கன்னா அந்த ஆப்ஸையும் பேன் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரு பெரிய ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்புன்னு சொல்லலாம், அமேசான் இல்லை ஃப்ளிப்கார்ட்டில், இந்த ஆப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்தியன் ஆப்ஸ் இல்லைன்னா அமெரிக்க ஆப்ஸ், அலி எக்ஸ்பிரஸ், இந்த ஆப் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த ஆப்ஸில் பார்த்திங்கன்னா எல்லா பொருளும் ரொம்ப சீப்பாக கிடைக்கும். அலி எக்ஸ்பிரஸ் இல்லை அலிபாபா இந்த கம்பெனி தயாரிச்ச எல்லா ஆப்ஸை வந்து இப்போ செக் பண்ணிருக்காங்க, மானிட்டர் பண்ணிருக்காங்க. இந்த ஆப்ஸு டேட்டா வந்து சைனாக்கு கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சால் இந்த ஆப்ஸையும் பேன் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், சரிரா இந்த ஆப்ஸ்லாம் எந்த டிபார்ட்மெண்ட் தான் பேன் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி.
இந்த டிபார்ட்மெண்ட் தான் இதை மாதிரி ஆப்ஸ்லாம் மானிட்டர் பண்ணி பேன் பண்ணிருக்காங்க. அப்புறம் சேர்றா இதுக்கெல்லாம் ஆல்டர்னேட்டிவான ஆப்ஸ் என்னெல்லாம்னு சொல்லுன்னு கேட்டிங்கன்னா, அப்போ 15 ஆப்ஸ் பேன் பண்ணப்பயே இந்த ஆப்ஸுக்கான ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன். மெயினாக அந்த 15 ஆப்ஸ் தான் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறது. இந்த டிக்டாக் லைட் இல்லை அலோ லைட் இதெல்லாம் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த வீடியோ யாரில் ஒன்று பார்க்கலையோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், இல்லை மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன், அந்த கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். சரி, இந்த இத்தனை ஆப்ஸ் வந்து ப்ரைவசிக்காக பேன் பண்ணாங்க அப்புடின்னா இது யாருக்கு வந்து பாதிப்புன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆப்ஸுக்கு தான் பாதிப்பு. நாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பப்ஜியை வச்சுருப்போம். பப்ஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ் நிறைய ஆடியன்ஸ் வந்து இந்தியா சைனாவில் அங்கே தான் இருக்காங்க. இந்தியா வந்து 3rd place or 2nd place பப்ஜியில் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்தியாவில் பப்ஜி யாராலையும் டவுன்லோட் பண்ணி விளையாட முடியலனா இப்போ வந்து அவங்க ட்ரெஸ் ஸ்கின் அதில் இருந்தால் காசு வந்து சம்பாதிக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு ஆஃப் ஆஃப் த ரெவன்யூ வந்து கட் ஆகிறதுக்கு வந்து நிறையா சான்சஸ் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்தி ஆப்ஸ் இல்லைனா கூகுள் அடோபி இதை மாதிரி ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிங்க. இந்த ஆப்ஸில் பேன் பண்ணுற பாதி ஆப்ஸ் பார்த்திங்கன்னா என்டர்டெயின்மெண்ட், இதை மாதிரி ஆப்ஸ் தான் பாதிக்கு மேலே பேன் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா இன்னொருத்தவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பாதிப்பு யாருன்னு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து கேமிங் சேனல் வச்சுருப்பாங்க, பப்ஜியை மட்டும் நம்பி கேம்ஸ் வந்து விளையாடி யூடியூப்லேருந்து ரெவன்யூ வாங்குவாங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய பாதிப்புன்னு சொல்லலாம். இப்போ வந்து பப்ஜி பேன் பண்ணிட்டாங்கன்னா இவங்களால இனிமேல் பப்ஜியே விளையாட முடியாது. அதனால் யூடியூப் சேனல் க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு கூட சான்ஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஃபோனில் மெயினாக என்டர்டெயின்மெண்ட் ஆப்புன்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் யூடியூப் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, இல்லை கொஞ்சம் பேர் கேம் விளையாடுவாங்க. அதனால் யாரெல்லாம் இந்த ஆப் யூஸ் பண்ணிருக்கீங்களோ எல்லாமே நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு யூடியூப் இதை மாதிரி நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். ஏதாவது அந்த ஆப் பேன் பண்ண லிஸ்ட் வந்து கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக டிஸ்கிரிப்ஷனில் வேறு ஏதாவது வீடியோவில் கொடுக்குறேன். நிறைய பேருக்கு வந்து இந்த நியூஸ் போயிருக்காது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம். அதனால் வீடியோ மறக்காமல் ஒருத்தவங்களுக்காவது ஷேர் பண்ணி விடுங்க. ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். அப்புறம் நம்ம சேனலில் ஒன்று யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் ஸ்பேஸ் வீடியோஸ், டெக் வீடியோஸ், அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோஸ், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இதை மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ், அன்னோயிங் ஃபேக்ட்ஸ் இல்லை டெக் வீடியோஸ் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து போடுறோம். ஆனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் க்ரியேட் ஆகும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். உங்களுக்கு வேறு ஏதாவது கண்டென்ட்டில் வீடியோ போடணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.